நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூய ஆவியானவருடைய இணையற்ற ஐக்கியமும் பாதுகாப்பும் அரவணைப்பும் நம் அனைவரோடும் இன்றுமென்றுமாயிருந்து ஆண்டு நடத்தி காப்பதாக. ஆமே. லூக்கா எழுதின நற்செய்தி 10 வசனங்கள் 23-37 வரை உள்ள இந்த பகுதியிலே நாம் 4 வகையான மக்களை பார்க்க முடியும். ஊமையில் 3 பேரை பார்க்கலாம். ஊமையை கேட்பவர் ஒருவர் ஆக 4 பேர். இவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? யாரை சுட்டிக்காட்ட இயேசு கிறிஸ்து விரும்புகிறார் என்பதை பகுதியை முடித்த பிறகு நீங்கள் இனம் கண்டு கொள்வீர்கள். அந்த ஊமையில யார் யாரை பார்க்கலான்னு பார்த்தாக்க முதல்ல பார்க்கக்கூடியது அந்த ஆசாரியன். இவர்கள் யார்? இவர்கள் கர்த்தரின் ஆலயத்தில் ஆராதனை செய்பவர்கள். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பிரீஸ்ட் மாதிரி கடவுளின் ஆசீர்வாதத்தை மக்களுக்கு அளிப்பவர்கள், நாட்டின் பாதுகாப்பு, நல்ல சூழல் இவற்றுக்கு உதவுபவர்கள். ஆலய பாதுகாப்பிற்கு இவர்களே பொறுப்பு. அப்ப அங்க ஆசாரியர் அப்படின்னாக்க பிரதான ஆசாரியர் இருந்தாங்க. பிரதான ஆசாரியருக்கு கீழே அதற்கு அடுத்த மட்ட ஆசாரியர்கள் இருந்தாங்க. இவர்கள்லாம் அடுத்த நிலை, 3 நிலை ஆசாரியர்கள். ஒருத்தர் தான் இன்னைக்கு ஓமையில சொல்லப்படக்கூடியவர்கள். இவர்கள் ஆலய பரிசுத்த தன்மையை காப்பவர்கள். ஆலயம் கிளீனா இருக்கணும்னா அதுக்கு இவங்க தான் ரெஸ்பான்சிபிலிட்டி. யாரை வச்சு வேலை வாங்கணுமோ அவங்கள வச்சு இவங்க வேலை வாங்கணும், கிளீனா வச்சிருக்கணும். இறை சார்ந்த பணியோடு யூத சட்டங்கள், இலக்கியம், பாரம்பரியத்தை அறிந்து அதை கை கொண்டு இருப்பவர்கள். ஆலயத்தில் ஆராதனை முறைமை மட்டுமில்லை, சட்டம் தெரிஞ்சிருக்கணும், அடுத்தது அங்கிருந்து இலக்கியங்கள் தெரிஞ்சிருக்கணும். பாரம்பரியமா 10 முன்னாடி, 20 முன்னாடி என்ன நடந்தது அப்படின்றத அவங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஆனால் பிரதான ஆசாரியரும் மூப்பரும் இவர்களுக்கு உரிய மரியாதையை அளிக்கவில்லை. இவங்களுக்குள்ள அப்படி ஒரு தன்னை கீழே உள்ளவங்க தானே அப்படின்ற ஒரு இலக்கார மனப்பான்மை இந்த பிரதான ஆசிரியருக்கும் மூப்பருக்கும் இருந்தது. அடுத்த விஷயம் என்னன்னாக்க ஆசாரியரின் வம்சம் என்ற பெருமை இவர்களது பிள்ளைகளுக்கு அதிகம் இருந்தது. பிரீஸ்டோட பையன் அப்படின்ற எண்ணம் அவங்களுக்கு பிள்ளைகளுக்கு ஜாஸ்தி இருந்தது. இதை கருத்தில் கொண்டு இவங்க ஆலய வழிபாட்டிலையும் சரி, ஆலய காரியங்கள்லையும் சரி, எல்லா விதத்திலையும் இவர்களோட பிள்ளைகள் அதிகமாக செயல்படுவாங்க. அது நல்ல முறையில் செயல்பட்டால் பரவாயில்ல. எதேச்ச அதிகாரத்தோடு அங்கேயும் இங்கேயும் நடந்துக்கிட்டு போய்கிட்டு வந்துக்கிட்டு இவங்க யாரும் கேள்வி கேட்கக்கூடாதுன்ற ஒரு கேட்க முடியாதுன்ற எண்ணத்தோடு இருக்கக்கூடிய மக்கள் இவர்களது பிள்ளைகளாக இருந்தார்கள். இவர்களுக்கு பணி இடமாற்றம் என்பது உண்டு. அன்னைக்கு ஒவ்வொரு ஊர்லேயும் சினகாக் இருந்துச்சு. அந்த சினகாகில் ப்ரீஸ்டர் இருப்பாங்க, அவங்க இதெல்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த பணி மாறுதலில் கொடுக்குறவங்க யாருன்னா ரபிமார். அப்போ ஆசாரியர் நிரந்தரமாக ஒரு இடத்துல பணி செய்ய முடியாது, ஊழியம் செய்ய முடியாது. கிமு 539 முதல் கிபி 70 ஆண்டு வரை எருசலேம் ஆலயத்தில் அடிமட்ட பணியாளர்கள் என இவர்கள் கருதப்பட்டனர். ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு மரியாதைன்றது இல்லாமல் இருந்தது, உரிய மரியாதை இல்லை. என்னென்ன வேலையெல்லாம் அவங்க செய்ய வைத்தார்கள் என்றால், ஆலய கதவுகளை துடைத்தல், ஆலயத்தை தூய்மை செய்தல், பலியிடுதல், ஆலய ஆராதனையின் போது இசைக்கருவிகளை வாசித்தல் என்பது இவர்களது பணிகளாக இருந்தது. ஸோ இவங்களுக்குன்னு ஒரு அலாட் பண்ணிடுவாங்க, அந்த ஒர்க்கை மட்டும்தான் அவங்க செய்யணும். இதை நம்ம 1 புத்தகம் 23-25 3 அதிகாரங்களில் இவர்களோட செய்கைகள் எப்படி இருந்தது, ஆலயத்தில் ஆராதனையில் இவர்களுடைய பங்கு என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அடுத்த கட்டுப்பாடு இவர்களுக்கு என்ன இருந்ததுனாக்க, ஆசாரியனின் மகனும் சிந்தையிலும் செயலிலும் தூய்மையானவர்களாக இருக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது. ஆசாரியன் மட்டும் தன்னோட வேலையை ஒழுங்காக பார்க்கணும் இல்லை, ஆசாரியனும் பார்க்கணும். ஆசாரியனுடைய மகனும் சிந்தையில் தெளிவாகவும் இருக்கணும், அதே சமயத்தில் செயல்லையும் பரிசுத்தமாக இருக்கணும். இப்படி இருந்தால் தான் இந்த பணியில் ஆசாரியன் நீடிக்க முடியும். இப்படிலாம் இருந்தால் இன்னைக்கு எப்படி இருக்கும்னு பார்த்துங்க. ஆசாரியரின் தூய்மை அந்த ஆலய ஆசாரியர்களால் சோதிக்கப்படும். இது அதை விட கொடுமையான விஷயம். ஆசாரியர் ஒரு ப்ரீஸ்ட் கிராமத்துக்கு ஒரு இடத்துக்கு போயிட்டு அவர் வந்து ப்ரீச் பண்ணணும். ஏன்னா அன்னைக்கு பெரிய தேவாலயம்னா எருசலேம் தேவாலயம் மட்டும்தான் பெரிய தேவாலயம், பாக்கியெல்லாம் கிராமத்துல இருந்து சின்ன சின்ன ஜப வீடுகள், ஜப ஆலயங்கள் கூட அவங்க சொல்லலை, சினகாகுன்னு தான் சொல்றாங்க. அந்த சினகாகுல போயிட்டு ஆராதனை நடத்துறதோ அல்லது தோரா போன்ற ஆகமங்களை வாசிக்கிறதோ, தீர்க்க தரிசன புத்தகங்களை வாசிக்கிறதோ இவர்களது பணியாக இருந்து வந்தது.
இப்படி ஒரு ஆலயத்திலிருந்து திரும்ப எருசலேம் தேவாலயத்துக்கு வரும்போதோ அல்லது எருசலேம் தேவாலய பகுதியிலிருந்து ஒரு சின்ன ஆலயத்துக்கு போகும்போதோ இவர்களுடைய பரிசுத்த தன்மை முதல்ல சோதிக்கப்படும். யாரால சோதிக்கப்படும்? அந்த ஆலய ஆசாரியர்களால் சோதிக்கப்படும். இப்ப இங்கேருந்து போறவரும் பிரீஸ்ட் தான், அந்த சர்ச்சுக்குன்னு ஒரு பிரீஸ்டும் இருப்பாரு. இந்த பிரீஸ்ட், அந்த சர்ச்சுக்குரிய பிரீஸ்ட் வரக்கூடிய புது பிரீஸ்ட பரிசுத்த தன்மையை சோதிப்பார். குறிப்பாக என்னென்ன விஷயத்துக்காக சோதிப்பார்னு பாருங்க. சரும நோய்கள் இருக்குதா, தோல் நோய்கள். ரெண்டாவது, எலும்பு முறிவு ஏற்பட்டுள்ளதா. அப்படி எலும்பு முறிவு ஏற்பட்டிருந்திருந்ததுன்னா அவரை அந்த ஆலய ஆராதனைக்கு பங்களிக்க அவரை அனுப்ப மாட்டாங்க, அப்படியே திரும்ப அனுப்பிச்சிருவாங்க. இப்படி நடத்தை ஆராயப்பட்ட பின் அவர்கள் ஆலய ஆராதனை பணிக்கு அனுமதிக்கப்படுவார்கள். இப்படி ஒரு ஸ்ட்ரிக்ட்னஸ் வந்து இந்த பிரீஸ்டுக்கெல்லாம் அன்னைய காலகட்டத்தில் இருந்துகிட்டு வந்தது. ஆமென்.